வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் எப்படியாவது செந்தில் பாலாஜி வளைக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருந்து நிறைய விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூட தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல வந்து ரெய்டு நடத்திய வருமான வரித்துறை அவர்கள் முறையாக கணக்கு காட்டவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய விஷயம்லாம் சொல்றாங்க. இது எப்படியும் அந்த வரவு செலவு கணக்கில் செந்தில் பாலாஜியுடைய நிறையா வங்கி பரிமாற்றம் இருக்கும், நிறைய ஆவணங்கள் இருக்கும். ஆவணங்கள் அப்படின்னா நிறையா வந்து எஃப்டியில் போட்டிருக்காரு, நிறையா வந்து பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்களுக்கெல்லாம் முறையாக கணக்கு இல்லைங்கிற மாதிரி இப்போ திடீர்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேசிட்டுருக்க ஒரு 10-15 நிமிடத்துக்கு உள்ள இதையும் தாண்டி செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை அளித்த ஆளுநரின் மு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொரு விஷயம், அதாவது நீதிமன்றத்தில் வந்து அமலாக்கத்துறை வைத்த வாதம், இவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படிங்கிற வாதம், இன்னொன்று வந்து வெளியில் விட்டால் சாட்சிகளை கலைப்பார், அவங்க தம்பிலாம் காணோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆளுநர் அவர்கள் 2-3 விஷயம், முன்னாடியே லெட்டர் எழுதுனது, இப்போ லெட்டர் எழுதுனது, திரும்பி வாங்கினது, இதை முகுல் ரகுவித் கண்டித்தது, இதையெல்லாம் வைத்து அடுத்த ஹியரிங், அதாவது அடுத்த ஹியரிங்கில் வந்து செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் பாருங்க. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவரிடம் விசாரிச்சாச்சு, இனிமேலும் காவல் நீட்டிக்க முடியாது. அதற்கு வலுவான காரணங்கள் என்னென்னா, ஏற்கனவே இவர் வந்து சாட்சிகளை கலைப்பாருங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவரை எப்படியாவது காவலில் எடுத்து விசாரிக்கணும்னு இடி ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அதற்கு அதிகார மையங்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வதற்கு இவரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரமே இல்லை. ஆனால் ஆளுநர் அதிகாரம் மிக்கவராக கருதி கொண்டு அவர் வந்து ஒரு கடிதம் வந்து முதலமைச்சருக்கு எழுதியிருக்காரு, அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. முதலமைச்சரும் பதில் கடிதம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு ஆளுநரே ஒரு அமைச்சர் மீது இந்த அளவுக்கு டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு போறாருன்னா, இதில் வந்து மத்திய அரசு வந்து அவரை வந்து பழி வாங்குது. எப்படி வந்து செந்தில் பாலாஜி மனைவி சொல்றாங்களோ, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை, அதுவும் குறிப்பாக பாஜக கோவையில் வலுவாக கால் ஊன்றதுக்கு எங்கள் கணவர் பிரச்சனையால் இருக்காரு, அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க. பிஜேபி, மத்திய அரசு, பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய மாநில பிஜேபி எல்லாரும் சேர்ந்து அதிகார வையங்கள் சேர்ந்து எங்கள் கணவரை வந்து டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் ஆளுநர் வந்து எந்த மாநிலத்திலையும் எந்த ஆளுநரும் பண்ணாத ஒரு விஷயம் இந்த ஆளுநர் பண்ணியிருக்காருங்கிற வாதத்தை முகுல் ரோஹித் வைக்க போகிறார். அதற்கு உதாரணம் என்னென்னா, ஏற்கனவே முகுரை சொன்ன வார்த்தை, முதலமைச்சருடைய உரிமையில் இவர் தலையிடுறாருன்னு. இப்போ இதில் உச்சநீதிமன்றத்தில் இப்போ வந்து சட்ட ரீதியாக சந்திப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்போ சட்ட ரீதியாக சந்தித்தால் என்ன விளைவுகள் ஏற்படும்? இப்போ முதலமைச்சர் வந்து பாருங்கள், ஆளுநர் எங்ககிட்ட ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்டு எங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கார். இந்த லெட்டர் அனுப்புறதுக்கு அவருக்கு அதிகாரமே இல்லாத போது உச்சநீதிமன்றம் கிட்ட வழக்கு போட்டாங்கன்னா ஆளுநர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இன்னும் குறிப்பாக ஆளுநர் ஏன் இதில் தலையிட்டீங்க, ஆளுநரோட கைட்லைன் என்ன அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக கிளாஸ் எடுக்கும். இதை வந்து அண்ணாமலை அவர்களிலிருந்து எல்லாரும் ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. ஆமாங்க, சட்ட நிபுணர்கள்ட்ட கலைஞ்சு தான் பேசி பண்ணணும், இவர் வந்து கொஞ்சம் பண்ணாமல் பண்ணிட்டார் அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் குறிப்பாக ஆளுநர் பின்வாங்கினதே என்னென்னா, அவர் வந்து தவறு பண்ணிட்டாருங்கிறது அவரே ஒத்துக்கிறார், இல்லைன்னா அவர் பின்வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து அமித்ஷா சொன்னார், மத்திய உள்துறை அமைச்சகம் சொன்னச்செல்லாம் தாண்டி இந்த விஷயத்தில் ஆளுநர் தவறு செய்து விட்டார். இந்த விஷயத்தை திமுக பாயிண்டை பிடிச்சி உச்சநீதிமன்றம் கொண்டு போவாங்க. இங்கே இருக்கக்கூடிய கஸ்டடி முடிஞ்சு மறுபடியும் அமலாக்கத்துறை கஸ்டடி கேட்கும்போது முகுல் ரோஹித் இதே பிரச்சனை எழுப்புவார். அவங்க செந்தில் பாலாஜி மனைவியும் இந்த பிரச்சனை எழுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது உறுதி ஆயிடுச்சு பாருங்க, அதிகார மையங்கள்லாம் எங்கள் கணவரை வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க, அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன்னா அவர் வந்து இப்போ தான் ஆப்ரேஷன் முடிச்சிருக்காரு, இந்த மாதிரி வாதங்களை வைத்து அண்ணா செந்தில் பாலாஜி வழக்கை இன்னும் இழுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரியோ தவறோ இதில் தேவையில்லாமல் ஆளுநர் வந்து இந்த மாதிரி பண்ணி அவர்கள் வலையில் விழுந்து விட்டார். பிஜேபி ஒரு கணக்கு போட்டுச்சு, ஆளுநர் எடுத்த தவறான முடிவான செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய முகுல் ரோஹித் இந்த விஷயத்தை சாமானியமாக விட மாட்டார். ஏன்னா இதே முகுல் ரோஹித் இன்னும் நிறைய வழக்குகளில் பார்த்தீங்கன்னா, இவர் வாதம் செய்த விதமே பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்து அதாவது அவருக்கு சாதகமாக போகும் நினச்சிட்டு இருக்கும் போது கூட இவர் வந்து அந்த கேஸுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய விஷயம். இன்னும் குறிப்பாக சந்திரபிரகாஷ் ஜெயின் கிட்டத்தட்ட 9 மாதம் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்தார் டெல்லியில். டெல்லியில் இருக்கக்கூடிய சந்திரபிரகாஷ் ஜெயினுக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புவாங்க. இந்த ஆளுநரும் உள்ள வர்றார். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரா, சம்பாதிச்சாரா இல்லையா, இல்லை அவர் சொத்தை முடக்குவாங்களா இல்லையா, அவங்க தம்பியை தேடுவாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் தாண்டி ஆளுநர் கடிதம், முதலமைச்சர் கடிதம் இதுதான் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது. இந்த வாதத்தை அப்படியே கொண்டு வந்து முகுல் ரோஹித் வச்சார்னா இது உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொடும். உயர்நீதிமன்றம் கவனத்தில் எடுக்கப்படுவதற்கு முக்கிய காரணம்,
இதுக்கு அதுக்கு நடுவுலேயே உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் தமிழக அரசு போகுது. ஏன்னா என்ஆர் இளங்கோ சொல்லிட்டார், உச்சநீதிமன்றத்துக்கு இது போச்சுன்னா உச்சநீதிமன்றம் இதற்கு தெளிவான கைடன்ஸ் கொடுக்கும், ஆளுநருக்கான வரைமுறை என்னன்னு சொல்லும். இந்த விஷயம் மட்டுமில்லாமல் ஏற்கனவே பேரறிவாளன் விஷயத்தில் ஆகட்டும், ஆன்லைன் ரம்மி ஆகட்டும், இன்னும் நிறைய விஷயத்தில் ஆளுநர் வந்து தமிழக அரசுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாருங்கிற வாதத்தை வைத்தால், எப்படி சத்தீஸ்கரில் வந்து இடி வந்து எங்களை வந்து எங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு முதலமைச்சர் சொல்லும்போது ஒழுங்காக கொஞ்சம் பார்த்து நடந்து போங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லி இப்போ அமைதியாகிட்டாங்க அப்படிங்கும்போது, அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் செந்தில் பாலாஜிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்றுனா நமக்கு வருத்தம் என்னென்னா, ஒருவர் தவறு செய்து விட்டார்னே இருக்கட்டும், அவரை கரெக்டாக ஹெச்க்கு போட்டு அழகாக அவரை நிரூபிக்க வேண்டும். அதை விட்டுட்டு அவசர கோலத்தில் பண்ணதோட விளைவாக இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜிக்கு இவங்க சொல்கிற மாதிரி அவர் தவறு செய்தார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சாதகமாக போகக்கூடிய நிலைமை தான் வருது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், செந்தில் பாலாஜியின் மீது எல்லோரும் அட்டாக் பண்ணுறத, அதுவும் வேக வேகமாக அட்டாக் பண்ணுறதை நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கும்? ஏன்னாங்க அவர் வந்து உடம்பு சரியில்லைங்கிறாரு, டக்கு நீங்கள் கஸ்டடி கேட்குறீங்க. சரி, கஸ்டடி கேட்டு விசாரிக்கணும், அதுவும் விசாரிக்கலங்கிறீங்க, இன்னொரு தடவை கஸ்டடி கேட்குறீங்க. கஸ்டடி 5 நாளைக்கு அப்புறம் கொடுக்க ரூல்ஸே இல்லை, ரூல்ஸை எப்படி மீறி நாங்கள் பண்ணுறது? ஏற்கனவே ரூல்ஸை மீறி கஸ்டடி கேட்குறீங்க, அந்த பக்கம் ரூல்ஸை மீறி ஆளுநர் இந்த மாதிரி பண்ணுறாரு. இன்னும் 180 பேர்கிட்ட நீங்கள் வந்து அந்த இவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பியிருக்கீங்க, அவங்கள விசாரிக்கணுங்கிறீங்க, அவங்கள விசாரித்து 6ஆம் தேதி சொல்கிறேங்கிறீங்க, 6ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க? இது எல்லாம் தாண்டி இப்போதைக்கு மறுபடி நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், செந்தில் பாலாஜியோட கை ஓங்கி இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்ம மிகப்பெரிய வழக்கறிஞர் வாதாடுறாரு, அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாயிண்ட் இதெல்லாம் எடுக்க போறாரு, இந்த பாயிண்ட் எல்லாம் அவர் பேச போறாருங்கிறத அவர் நேத்தே சொல்லிட்டார். அதனால இந்த விஷயத்துக்கு வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது செந்தில் பாலாஜிக்கு ஒரு அருமையான துருப்பு சீட்டு கிடைத்து விட்டது. நம்மை பொறுத்தவரை மறுபடி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான், திமுகவோ இல்லை செந்தில் பாலாஜியோ தவறு பண்ணால் அதில் வந்து அவரை தண்டிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, அது வந்து சீக்கிரம் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அண்ணாமலை அவர்களே ஆளுநர் அவர்கள் வந்து மேலே கேட்டு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதோட விளைவாக இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை ஆதரவர்கள் கூட அப்போ வந்து ஆளுநர் தான் தவறாக வேகமாக பண்ணிட்டார் பொழுது கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கணுங்கிற எண்ணத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. வருவார்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.